திருநெல்வேலி மாவட்ட கழக செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள தச்சையன் கணேசராஜா அவர்களை திருநெல்வேலி மாவட்ட கழக அலுவலகத்தில் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐ எஸ் இன்பத்துறை அவர்கள் தலைமையில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கழக நிர்வாகிகள் சுமார் 500 பேர் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தனர். மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தெய்வீக நல்லாசியுடனும், கழக ஒருங்கிணைப்பாளர் தமிழக துணை முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள், கழக இணை ஒருங்கிணைப்பாளர் தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆசியுடனும், திருநெல்வேலி மாவட்ட கழக செயலாளரும் திருநெல்வேலி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் பெருந்தலைவருமான தச்சையன் கணேசராஜா அவர்களை ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கழக நிர்வாகிகள், பனகுடி வள்ளியூர் திசைநுழை பேரூராட்சி கழக நிர்வாகிகள், ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐ எஸ் இன்பத்துறை எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் சுமார் 500 மேற்பட்டோர் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ராதாபுரம் ஒன்றிய கழக செயலாளர் ராஜா என்ற அந்தோணி அமல் ராஜா, வள்ளியூர் ஒன்றிய கழக செயலாளர் அழகானந்தம் மற்றும் கழக முன்னணி நிர்வாகிகள், கட்சி உறுப்பினர்கள் பலரும் பங்கேற்றனர். காலை வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கின்ற ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு அன்பிற்குரிய சகோதரர் செயல் வீரர் இன்பதுரை அவர்களே, ஒன்றிய கழக செயலாளரான அழகானந்தம் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் ராஜா அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை தாங்கியிருக்கின்ற நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய அளவில் எல்லாரும் திரண்டு வந்து ஒரு மாவட்ட செயலாளருக்கு ஒரு மரியாதை, அதாவது எங்களுக்கு மாவட்ட செயலாளர் போட்டதுக்கு நீங்கள் நன்றி தெரிவித்ததுக்கு எனக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு மனப்பூர்வமான நன்றி. ஆண்டார்கள், இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். மீண்டும் இந்த கழகத்தை ஆட்சிக்கட்டில் அமர்த்துவோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம் மீது நாம் வைத்த பாசம் உண்மையானால் நம்முடைய இரத்தத்திலே ஓடுகிறது. புரட்சி தலைவர் இரட்டை இலை அண்ணா திமுக, நம்ம கொடியை பார்த்தோன்னே நம்முடைய இரத்தத்தில் இருக்கிற நாடி நரம்புகளில் இருக்கிற இரத்த செல்களெல்லாம் துளித்து எழுங்கிறது உண்மை என்றால் மீண்டும் நாம் நம்முடைய இயக்கத்தை கோட்டையிலே அமர வைக்கிறோம்.